ஸ்ரீ ராமஜெயம், ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் வசனம், அயோத்தியா காண்டம், 101 சர்க்கம். பரதர் ராமருக்கு தசரதர் மரணத்தை தெரிவித்தல். இவ்வாறு கூறிய ராமருடைய வார்த்தையை கேட்டு பரதர், தர்மத்தை கைவிட்ட என்னை ராஜதர்மம் என்ன செய்யும்? ஆனேரே, அரசரே, மூத்த குமாரன் இருக்கும் பொழுது இளையவன் அரசனாவதில்லை என்ற சாஸ்வதமான தர்மம் நம் முன்னோரிடத்தில் இருந்தது. ராகவரே, வளமுள்ள அயோத்திக்கு என்னுடன் வாருங்கள். நம்முடைய இக்குலத்தின் நன்மைக்காக தங்களை பட்டாபிஷேகம் செய்து கொள்ளுங்கள். உலகத்தில் அரசனை மனிதன் என்று சொல்லுகிறார்கள், எனக்கு தேவன் என்று சொல்ல விருப்பம். ஏனெனில் அவனுடைய தர்மார்த்தங்களுடன் கூடிய ஒழுக்கத்தை பெரியோர் அமானுஷமாக சொல்லுகிறார்களன்றோ? நானும் கேகேய நாட்டில் இருக்க தாங்களும் காட்டை அடைந்த அளவில் யாகத்தையே புரியும் தன்மையுள்ளவரும் நல்லவர்களுக்கு இஷ்டரும் பெரியவரும் ஆன மன்னவர் ஸ்வர்க்கமடைந்தார். தாங்கள் சீதையுடனும் லக்ஷ்மணனுடனும் புறப்பட்ட மாத்திரத்தில் அரசர் துக்கத்தாலும் சோகத்தாலும் மேலிடப்பட்டவராய் ஸ்வர்க்கத்தை சேர்ந்தார். புருஷரில் சிறந்தவரே, எழுந்திருங்கள். தந்தையாருக்கு ஜலக்கிரியையே செய்யுங்கள். நானும் இந்த சத்ருக்னனும் சபண்டீகரணம் வரையிலும் செய்ய வேண்டிய எல்லா கிரியைகளும் முன்னமே பண்ணிவிட்டோம். ராகவரே, இஷ்டரால் கொடுக்கப்பட்ட ஜலம் பித்ருலோகத்தில் என்றும் குறையாதாது ஆகின்றது என்று சொல்லுகிறார்களன்றோ? தாங்களே தந்தைக்கு இஷ்டர். தங்களை பிரிந்தவரும் தங்களை பற்றி வந்த சோகத்தில் மூழ்கியவருமான தங்கள் பிதா தங்களை பற்றியே புலம்பி தங்களை காண விரும்பியவரவாய் தங்களிடத்திலேயே பொருந்திய புத்தியை திருப்பாமல் தங்களை நினைத்து கொண்டே பிராணனை விட்டார் என்று கூறினார். இத்துடன் 101 சர்க்கம் நிறைவு பெற்றது. ஸ்ரீராம ராம 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 ராம.